வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்று பரவல் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களுக்கிடையே இந்தியா ஐக்கிய அரபு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைந்தவர்களின் சதவீதம் இந்தியாவில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக உயர்வு சுகாதாரத்துறை அமைச்சகம் மீன்பிடி தடை காலம் குறைக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் விரிவான செய்திகள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்று பரவல் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் வரும் முப்பத்தி ஓராம் தேதியுடன் பொது ஊரடங்கு முடிவுக்கு வருவதையும் கருத்தில் கொண்டு இன்று சிறப்பு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனையின்போது இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகும் ஊரடங்கை தொடர்வது குறித்து முதலமைச்சர் மருத்துவ நிபுணர்களிடம் கேட்டறிந்தாா் இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கவும் சென்னையில் தொடர்ந்து தொற்றால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதை தடுக்கவும் தொடர்ந்து தமிழகத்திலும் குறிப்பாக சென்னையிலும் பரிசோதனைகளின் அளவை அதிகரிக்கவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் மருத்துவர்களிடம் கலந்தாலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தினமும் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ஏதுவாக பரிசோதனை உபகரணங்கள் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து வாங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்று பரிசோதனைகள் மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விரைவுபடுத்துவதன் மூலமாக தொற்று பரவலை கட்டுப்படுத்த இயலும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் மருத்துவர்களின் ஆலோசனைகளை முதலமைச்சர் கேட்டறிந்தார் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் கொரோனா தொற்று மேலாண்மை நிர்வாகத்திற்கென மாநில அரசின் சார்பில் பத்தொன்பது பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பங்களாதேஷ் பிரதமருக்கும் நட்பு நாடான அந்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தான் தெரிவித்ததாக டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா் இந்தியாவில் மேற்குவங்கம் ஒடிஷா மாநிலங்களிலும் பங்களாதேஷிலும் அண்மையில் அம்பன் புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அப்போது இரு தலைவர்களும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டனர் மேலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை முறியடிக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஷேக் ஹசீனாவும் விவாதித்தனர் இத்தகைய சவால்களை முறியடிக்க பங்களாதேஷிற்கு இந்தியா தனது ஆதரவை தொடர்ந்து அளிக்கும் என்று பிரதமர் தமது உரையாடலின் உரையாடலின்போது உறுதியளித்தாா் மேலும் ஷேக் ஹசீனாவின் உடல்நலம் மற்றும் அந்நாட்டு மக்களின் நலன்களுக்காக தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டதாக டுவிட்டர் செய்தி தெரிவிக்கிறது இதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட் பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நயானுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அந்நாடு அளித்து வரும் ஆதரவுக்காக பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் கொரோனா தொற்று சவால் எழுந்துள்ள சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்றிருப்பதாகவும் பிரதமர் இந்த உரையாடலின் போது தெரிவித்ததாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது நாடு முழுவதும் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் உள்நாட்டு விமான சேவை தொடங்கியிருப்பதன் மூலம் பல்வேறு நகரங்களிலிருந்தும் சிக்கித் தவித்த மக்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைத்திருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் செய்தியில் நேற்று விமான சேவை தொடங்கிய முதல் நாளில் பல்வேறு நகரங்களிலும் இருந்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு விமானங்கள் மூலம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு பயணிகள் தாங்கள் விரும்பும் நகரங்களுக்கு திரும்பியிருப்பதாக கூறியுள்ளாா் இதனிடையே நேற்று முதல் உள்நாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டதை அடுத்து சென்னையிலிருந்து தலைநகர் தில்லி பெங்களூரு கோவை கொச்சி திருவனந்தபுரம் ஹைதராபாத் வாரணாசி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டன தில்லியிலிருந்து நேற்று காலை முதல் விமானம் புனே புறப்பட்டுச் சென்றது விமான பயணிகள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி பயணம் செய்தனர் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருந்ததுடன் ஆரோக்கிய சேது செயலியை கட்டாயம் பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி பயணிகள் அந்த செயலியை தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்துள்ளனரா என அதிகாரிகள் கண்காணித்தனர் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு உரிய கிருமி நாசினி வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் இதேபோல் நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் வந்தே பாரத் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட பணிகளின் ஒரு பகுதியாக வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கப்படுகின்றன இவற்றில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட மாநில அரசுகளுடன் ஆலோசனை செய்த பிறகு கூடுதலாக சில இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த பணிகள் ஜூன் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதிகபட்சமாக ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து ஐம்பத்தி ஏழு விமானங்கள் அபுதாபியிலிருந்து இருபத்தி ஆறு விமானங்கள் இயக்கப்பட்டு அங்கிருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்படவுள்ளனா் சவுதி அரேபியாவிலிருந்து பதினான்கு விமானங்களும் ஓமனிலிருந்து பதினைந்து விமானங்களும் கத்தாரிலிருந்து பத்து விமானங்களும் குவைத்திலிருந்து பன்னிரண்டு விமானங்கள் பஹ்ரைனிலிருந்து ஐந்து விமானங்களும் இந்தியாவிற்கு இயக்கப்பட உள்ளன அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் கேரள மாநிலத்திற்கே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெய்ப்பூர் சண்டிகர் அகமதாபாத் கொல்கத்தா ஸ்ரீநகர் கோவா சென்னை மதுரை லக்னோ தில்லி அமிர்தசரத் ஹைதராபாத் கோயம்புத்தூர் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கும் வளைகுடா நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்பட உள்ளன வேலையின்றி சிக்கித் தவிக்கும் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து அந்த நாடுகளுக்கு சென்று திரும்ப முடியாமல் உள்ள சுற்றுலாப் பயணிகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுகின்றனர் நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக இயக்கப்பட்டு வரும் மூவாயிரத்து அறுபது ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் இதுவரை நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிப்பதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் பல்வேறு நகரங்களிலும் இருந்து தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தந்த மாநிலங்கள் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அளிப்பதில் ரயில்வே துறையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களுக்குத்தான் அதிக எண்ணிக்கையில் சென்றடைந்துள்ளது கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் உள்ளிட்டோரும் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகபட்சமாக ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஷமிக் ரயில்களும் பீகார் மாநிலத்திற்கு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு ரயில்களும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நூற்று இருபத்தி மூன்று ரயில்களும் இயக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்புக்காக உபயோகப்படுத்தப்படும் தனிநபர் பாதுகாப்பு கவசம் மற்றும் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களின் உள்நாட்டு உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேவையை எதிர்கொள்ளும் அளவுக்கு போதுமான எண்ணிக்கையில் பாதுகாப்பு கவசங்களும் முகக்கவசங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் அளவு அவை உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு கவசங்களின் தரம் மற்றும் முக கவசங்கள் தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தகவலை மறுத்துள்ள சுகாதார அமைச்சகம் உற்பத்தியாளர்களிடம் இருந்து முக கவசங்கள் மற்றும் பாதுகாப்பு கவசங்களை ஹெச்எல்எல் நிறுவனத்தின் மூலம் மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் மருத்துவமனைகளுக்கு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஜவுளி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆய்வகங்களின் ஒப்புதல் பெற்ற பிறகு முக கவசங்களும் பாதுகாப்பு கவசங்களும் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சக தகவல் தெரிவிக்கிறது உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு லட்சத்தை கடந்துள்ளது எனினும் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோா் இந்நோயிலிருந்து குணமடைந்துள்ளனா் நாளுக்கு நாள் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் குறைய தொடங்கியுள்ளன சர்வதேச அளவில் கொரோனாவால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்தை தாண்டியுள்ளது இதில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் எனினும் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் உலகிலேயே அதிக அளவில் அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா ஆகிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தொடக்கத்தில் பாதிப்பு அதிகம் இருந்த ஐரோப்பிய நாடுகளில் தற்போது நாளுக்கு நாள் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை அறுபதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு நான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இதில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினான்காயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று எண்ணூற்று ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் சென்னையில் மட்டும் நேற்று ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்து நூற்று இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார் மாநிலத்தில் நேற்று நானூற்று ஏழு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக அமைச்சர் கூறினார் நாட்டிலேயே தமிழகத்தில் நான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேருக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று பதினெட்டாக உயர்ந்துள்ளது என்று அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு நோக்குகையில் குணமடைந்தவர்களின் சதவீதம் நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உள்ள நிலையில் இந்தியாவில் இது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறாக உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் இதுவரை மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் இந்த தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் இந்தியாவில் நான்காயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் கடந்த மணி நேரத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி ஒன்றாக உள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா பரிசோதனைகள் அதிகரித்து வருகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது கொரோனா பாதிப்பால் இந்தியாவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை முப்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூற்று பத்தொன்பது மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை பரவாமல் தடுக்கும் வகையில் நாளுக்கு நாள் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இதற்காக பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாடு முழுவதும் முப்பது அரசு பரிசோதனை மையங்களும் நூற்று எண்பத்தி இரண்டு தனியார் பரிசோதனை மையங்களும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் அரசு சித்த மருத்துவர் சாய் சதீஷ் சந்திக்கிறார் ஜே சாந்தி நேர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு கொண்டாட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாநில பிஜேபி கிளைகளும் கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாநில பிஜேபி தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு பிஜேபி பொதுச்செயலாளர் அருண் சிங் அனுப்பியுள்ள தகவலில் பெரிய மாநிலங்களில் இதுபோன்ற இரண்டு மெய்நிகர் பேரணிகளை நடத்தவும் சிறிய மாநிலங்கள் ஒரு பேரணியை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பேரணியிலும் குறைந்தது எழுநூற்றி ஐம்பது பேர் பங்கேற்கும் வகையில் திட்டமிடுமாறு அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் முப்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஒராண்டு நிறைவடைவுள்ளது உலக அளவில் மிகவும் பிரபல தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி திகழ்கிறார் என்றும் இந்த ஒராண்டில் கடந்த பல ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாத மக்களின் கனவு திட்டங்களை பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அருண் சிங் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முத்தலாக் தடை சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது உள்ளிட்ட மத்திய அரசின் சாதனை பட்டியலையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சாதனைகள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்றும் பிஜேபி அனுப்பியுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பன் புயலால் பாதிப்புக்குள்ளான மேற்குவங்க மாநிலத்தில் புயலுக்கு பிந்தைய நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்தது மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு நான்காவது முறையாக இதுகுறித்து நேற்று விவாதித்தது மின் விநியோகம் தொலைத்தொடர்பு சேவை குடிநீர் வசதியை மீண்டும் வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளித்து பணியாற்ற வேண்டும் என்று அப்போது அமைச்சரவை செயலாளர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் மேற்கு வங்க மாநிலத்திற்கு தேவையான இதர உதவிகளை அளிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் மாநிலத்திற்கு தேவையான உணவு தானியங்களை அனுப்புவதற்கு ஏற்ப போதுமான தானியங்கள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மேற்கு மேற்குவங்க நிவாரணப் பணிகளுக்காக அறிவித்த ஆயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் சேத விவரங்களை பார்வையிட விரைவில் மத்திய குழுவை உள்துறை அமைச்சகம் அனுப்பும் என்றும் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கோபா குறிப்பிட்டார் இதற்கிடையே புயலால் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு உதவுவதற்காக கொல்கத்தாவிற்கு ராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நிவாரணம் மற்றும் மறு சீரமைப்பு பணிகளுக்கு மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மேற்குவங்க தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார் நாட்டில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அரசு நிறுவனங்கள் முன்னூற்று நாற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் டன் அளவிற்கு கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட இருபத்தி ஐந்தாயிரம் டன் அதிகமாகும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத இறுதியில் கோதுமை அறுவடை முடிவடைந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் கொள்முதல் செய்வது வழக்கமாகும் இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கொள்முதல் பணிகள் நிறுத்தப்பட்டன கடந்த மாதம் விவசாய பணிகளுக்கு அரசு தளர்வு அறிவித்தது இதையடுத்து கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கோதுமை கொள்முதல் செய்யும் பணிகள் தொடங்கின மேலும் விவசாயிகளின் நலனுக்காக கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையும் அரசு அதிகரித்துள்ளது அதேவேளையில் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக கொள்முதல் நிலையங்களில் சமூக இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்பட்டன தமிழகத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல அரசு அனுமதி அளித்துள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க கடந்த மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் மீன்பிடி தடைக்காலத்திற்கு முன்பாகவே மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை இதனை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்காலத்தை அறுபத்தி ஒரு நாட்களிலிருந்து நாற்பத்தி ஏழு நாட்களாக குறைக்க வேண்டும் என மீனவர்கள் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் கிழக்கு கடற்கரை பகுதி மீனவர்களுக்கான வங்கக்கடல் மீன்பிடி தடை காலத்தின் அளவை அறுபத்தி ஒரு நாட்களிலிருந்து நாற்பத்தி ஏழு நாட்களாக குறைத்துள்ளது இதையடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீன்பிடிக்கச் செல்லலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்திய சீன எல்லைப் பகுதியான லடாக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கு மற்றும் பனாங் ஏரி அருகே சீன ராணுவத்தினர் அதிக அளவில் படைகளை குவித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவப் படையினரும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன இருநாட்டு எல்லையில் இந்திய ராணுவத்துடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர சீனா விரும்பவில்லை என்பதையே இந்த நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாக உள்ளது என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எல்லைப் பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களாக சீன படையினர் நூறு கூடாரங்களை அமைத்து பதுங்கு குழிகளை உருவாக்கும் உபகரணங்களை கொண்டு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லடாக் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியில் முடிவடைந்ததால் இருதரப்பு ராணுவத்தினரும் எல்லையில் பதற்றத்துடன் உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவணே லே பகுதியில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகத்தில் சென்று பாதுகாப்பு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் சீன படையினரின் குவிப்பை தொடர்ந்து இந்திய ராணுவத்தினரும் முக்கியமான இடங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டிருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஈடுபட்டனா் இதையடுத்து எல்லையில் உள்ள இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் படையினருக்கு தக்க பதிலடி தாக்குதல் கொடுத்ததாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் சிறிய ரக ஆயுதங்களுடன் எல்லைக்கு அப்பால் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் பாலாகோட் என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தியதாகவும் உடனடியாக ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் கூறினார் இருதரப்பிலும் எல்லை தாண்டி குண்டுவீச்சு சம்பவங்களும் நடைபெற்றதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன இருந்தாலும் இந்த மோதலில் உயிரிழப்பு குறித்து உடனடியாக எந்த தகவலும் இல்லை வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஐந்தாக பதிவானது மொய்ராங் நகரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதற்கான ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் அசாம் தலைநகர் குவஹாத்தி மற்றும் இதர பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் யாருக்கும் காயமும் ஏற்படவில்லை கட்டடங்கள் லேசாக அதந்ததை தவிர வேறு எந்த சேதாரமும் ஏற்படவில்லை என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

தமிழகத்தில் விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு பயணிகளை அழைத்து வரவும் அங்கிருந்து ஏற்றிச் செல்லவும் ஏதுவாக டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களுக்கு மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான அரசாணையை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கே சண்முகம் நேற்று வெளியிட்டுள்ளார் சென்னை தவிர இதர பகுதிகளில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாக்களில் ஓட்டுநர் தவிர ஒரு பயணியுடன் செல்ல மாநில அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது தற்போது உள்நாட்டு விமான சேவை தொடங்கி இருப்பதாலும் பல்வேறு நகரங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாலும் விமான மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்கு வசதியாக டாக்ஸிகள் ஆட்டோக்கள் இயங்கலாம் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்வடிவை அரசுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு பயணிகளை அழைத்து வருவது ஏற்றிச் செல்வதற்கு டாக்ஸி ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாவை அனுமதிக்கும் கூடுதல் அம்சமும் அரசாணையில் சேர்க்கப்பட்டுள்ளது மாதபுரம் புறநகர் பேருந்து முனையத்தில் இயங்கி வரும் தற்காலிக பூ மற்றும் பழச்சந்தையை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் ஏ கே விஸ்வநாதன் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும மேலாண்மை இயக்குநர் கார்த்திகேயன் கூடுதல் காவல் இயக்குநரும் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியுமான மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்டோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர் இந்த முனையத்தில் சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ள விதம் குறித்தும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனா் அவர்களுடன் வடக்கு மண்டல இணை ஆணையாளர் கபில்குமார் சரத்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா் டெல்டா மாவட்டங்களில் ஜூன் பன்னிரண்டாம் தேதிக்குள் தூர்வாரும் பணிகள் நிறைவடையும் என குடிமராமத்து பணிகளுக்கான சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படவுள்ளது இதனால் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்கள் மற்றும் நீர் ஆதாரங்களை தூர்வார்வதற்காக அறுபத்தி ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் நூற்று அறுபத்தி ஐந்து தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள இருபத்தி இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் வாளமர்கோட்டை காட்டூர் தென்னமநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி இன்று ஆய்வு செய்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சை மாவட்டத்தில் நூற்று ஒன்பது குடிமராமத்து பணிகளும் நூற்று அறுபத்தி ஐந்து தூர்வாரும் பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த பணிகளையும் விரைவாகவும் முறையாகவும் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் காவிரியில் தண்ணீர் திறக்கும் போது கடைமடை பகுதி வரை நீர் செல்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் பல்வேறு நிவாரணங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஊதியத்தை உயர்த்தி வழங்கியுள்ள மத்திய அரசு ஊரடங்கு காலத்தில் பணிகளை தொடர்ந்து நடத்த அனுமதி அளித்துள்ளது இதற்காக திருவாரூரில் பல்வேறு திட்டங்களில் பணியாற்றி பயன்பெற்ற பயனாளிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் இந்த நூறு நாள் வாய்ப்பு கொடுத்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்னன்னைக்கு சம்பளங்கள் கரெக்டாக எறிகிட்டு இருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இந்த நூறு நாள் வாய்ப்பு திட்டம் வந்து ஐயா மோடி அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட டயத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குது இந்த மோடி திட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த சம்பளம் கரெக்டாக எறிக் கொண்டிருக்கு பாசன வாய்ப்புகள் கரெக்டாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுத்த ஐயாவிற்கு நன்றி நூறு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பசுபட்டு நேரலாம் இப்போ வந்து நூறு நாள் வேலை பார்த்ததுனால தான் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஐயா மோடி ஐயாவுக்கு நன்றி நூறு நாள் வேலை விட்டுறது ஐயா மோடி அரசுக்கு நன்றி எங்களுக்கு இந்த பாசன வாய்க்கால் தூர்வாரத்துக்கு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கொரோனா டயத்தில் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க இப்போ இங்கே வேலை வாய்க்கால் தூர் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நூறு நாள் வேலை கொடுத்த மோடி ஐயாவுக்கு வணக்கம் இதேபோல் விழுப்புரத்தில் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் ஊரடங்கு காலத்தில் பெறப்பட்ட எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் என் பேர் சத்யா நாங்கள் உஜ்வாலா திட்டத்தில் சேர்ந்துருக்கோம் ஊரடங்கு காலத்தில் எங்களுக்கு வேலை இல்லாத அந்த டைமில் வந்து மூணு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தது நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிரதமர் மந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கருவ வெட்டி அடுப்பத்தை வச்சுட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு அவர் மூணு சிலிண்டர் கொடுத்தது நாங்கள் ஏதோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தோட இருந்தது கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் வேலை வெட்டிக்கு போகாத வீட்டில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி மோடி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக என் பேர் ஸ்ரீதேவி காணையில் இருந்து சொல்லுவேன் நாங்கள் ஊரடங்கு கொடுத்துருந்தனாலும் வேலை கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டுறவங்க தான் வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால இப்ப மோடி அவங்க வந்து ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்ததுனால இப்ப ஓரளவு அளவு இருக்குது பசங்க வச்சு ரொம்பவே இதுவா இருந்தது இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிறோம் கொரோனா தொற்று பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஹைட்ராக்ஸி குளோரோகுவின் மாத்திரை வழங்கும் சிகிச்சை முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உலக சுகாதார அமைப்பான டபிள்யூஹெச்ஓ அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் இணையதளம் மூலம் அளித்த பேட்டியில் தொற்று உறுதியான நோயாளிகளுக்கு இந்த மாத்திரையை அளித்து சிகிச்சை அளிப்பதால் மரணம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கடந்த வாரத்தில் ஆய்வறிக்கை ஒன்று வெளியானதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் பல நாடுகளில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளுக்கு ஹைட்ராக்சிகுளோரோக்குவின் மாத்திரை வழங்கி மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த மாத்திரை உயிரிழப்பு வாய்ப்புகளை அதிகம் கொண்டிருப்பதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து உலக சுகாதார அமைப்பின் குழு உறுப்பினர்கள் தற்காலிகமாக இந்த மாத்திரை வழங்கும் சிகிச்சை முறையை நிறுத்தி வைக்க முடிவு செய்ததாக டெட்ராஸ் கூறினார் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் பொதுவாக வறண்ட வானிலை நிலவும் என்று கூறியுள்ளது தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் கரூர் திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் திருத்தணியிலும் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பகல் நேரத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்பதால் பொதுமக்கள் காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டம் நாயக்கன் பாளையத்தில் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சாத்தூர் கமுதி ஆண்டிப்பட்டி பழனி பெருஞ்சாணி உள்ளிட்ட இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் கொடைக்கானல் பெரியகுளம் பரமக்குடி ஒசூர் பேச்சுப்பாறை கோவில்பட்டி பல்லடம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியிலும் வேலூரிலும் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்று பரவல் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களுக்கிடையே இந்தியா ஐக்கிய அரபு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளது வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் நூற்று நாற்பது விமானங்கள் இயக்கம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைந்தவர்களின் சதவீதம் இந்தியாவில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக உயர்வு சுகாதாரத்துறை அமைச்சகம் மீன்பிடி தடைக்காலம் குறைக்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் புதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்